ஸ்ரீகாந்த் வந்து பிராமணருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நான் பிராமின் இல்லைங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். நான் எப்படி அவருக்கு சித்தப்பாவானேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்குள்ளே போனோம்னா நிறைய சங்கடங்களையும் நம்ம பேச வேண்டியிருக்கேன், அதனால் அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேசுறதில்லை. ஆனால் சித்தப்பா மீது அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. ஏன்னா மணிரத்னத்துக்கு வந்து அட்வான்ஸ் அவர் கேட்க ஒரு நாலேஜ் இல்லாமல் திருப்பி கொடுத்துட்டாரு. அப்புறம் இன்னும் பல விஷயங்கள்லாம் அவர் தலையீடு இருந்துச்சு, அதனால் வந்து நல்ல படங்கள் நமக்கு அமையாமல் போச்சுன்னு அவர் இன்றளவும் நினைக்கிறாரு, நம்புறாரு. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஏழு வாட்டி நினச்சா ஃபைனலாக ஒரு தடவை முற்றுப்புள்ளியே வச்சுட்டாங்க, படத்தை தூக்கி போட்டார் ஆஸ்கர். அவர் ரொம்ப பிடிவாதமான ஒருத்தர் ஆஸ்கர். அப்படி போகும் காலேஜ் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் சார், இத்தனை வருஷம் ட்ராவல் ஆகிருக்கேன், நீங்கள் என்னை ஏமாத்துறாதீங்க சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு போய் ஒரு காலில் விழுந்து அதுக்கப்புறம் அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் கூப்பிட்டு போயிட்டு நான் வெளியில் காரில் உட்காந்துட்டு ஒரு உள்ள நான் சொன்ன மாதிரியே ஒரு போய் காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டப்படுது. சுந்தர்ஜிகிட்ட கதை கேட்கும்போது மேனேஜர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் கதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ரீகாந்த் கிட்ட பேசலாம்னு சொல்லியிருந்தாரு. அந்த டைமில் நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா கதைகள் அவருக்காக நான் கேட்டுக்கிட்டேன். நான் எந்த இயக்குனரையும் நம்ம தரக்குறைவாக நினச்சதும் கிடையாது, அப்படி அவங்கள டீல் பண்ணதும் கிடையாது. ஒரு முறை கூட நான் அவருக்கு கெடுதல் பண்ணதே கிடையாது, அது அவருக்கே தெரியும். படம் எடுத்த பிறகு நான் பட்ட ஒரு அவஸ்தை இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அவஸ்தையும் என் வாழ்நாளில் நான் பட்டதே கிடையாது. ஒரு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக மதுரை ஏரியா வந்து 1,800,000 ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்குறாரு. கடைசியில் எவ்வளோக்கு தெரியுமா மதுரை கொடுத்தேன்? 50,000 ரூபாய். இதெல்லாம் சேர்ந்து ரிலீஸ் டைமில் பெரிய பிரச்சனையாகி ஒரே கடனாகி காலையில் தூங்கி ஏஞ்சோன்னா வீட்டு வாசலில் 20 கடங்க இருந்தது. அவங்க முகத்தில் தான் நான் முடிப்பேன். மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைப்பேச்சு சந்திரன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்பவுமே சோசியல் மீடியா ரொம்பவே பரபரப்பாக ஏதாவது ஒரு செய்தி போயிட்டு இருக்கும், ஆனால் இன்றைக்கான செய்தி வந்து உங்களை பற்றின ஒரு செய்தியாக இருக்கு. ஸ்ரீகாந்த் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதில் என்னை சித்தப்பா என்னுடைய மேனேஜர் வந்து என்ன டேட்ஸை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு சில டேரக்டர்கிட்ட அவனுக்கு பேச விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சித்தப்பா நீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டேக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அந்த சித்தப்பா நீங்க தானே சார்? ஸ்ரீகாந்த் வந்து பிராமணருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நான் பிராமின் இல்லைங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். நான் எப்படி அவருக்கு சித்தப்பாவானேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அடா அழுக்கு அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அவர் பேர் சொல்லும்போது சுந்தர்னு அவருடைய பேரை சொல்லியிருக்கலாம், அவர் சொல்லாமல் விட்டுட்டார். சித்தப்பா மேனேஜர்னு அடுத்தடுத்து அவர் சொன்னதனுடைய விளைவு தான். நான் வந்து பத்திரிகை தொடர்பு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அது இல்லாமல் கதைகள் அவருக்காக நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் எந்த இயக்குனரையும் நம்ம தரக்குறைவாக நினச்சதும் கிடையாது, அப்படி அவங்கள டீல் பண்ணதும் கிடையாது. நான் அவரோடு இருக்கும் பொழுது அவருக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன். ஒரு முறை கூட நான் அவருக்கு கெடுதல் பண்ணதே கிடையாது, அது அவருக்கே தெரியும். அப்போ கிழக்கு கடற்கரை சாலை நான் படம் தயாரிக்கும் போது நான் என் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தவறு கிழக்கு கடற்கரை சாலை படம் பண்ணது தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் காரணமாக சொன்னது இந்த கதை சரியில்லை, அந்த கதையை நான் சரியாக கேட்டிருக்கணும்னு அவர் சொல்கிறாரு. அந்த படம் எடுக்கும் போதே நான் சொன்னேன், அந்த படம் துவங்கும் போதே சார் இந்த கதை நல்லா இல்லை சார், இது வேண்டாம் சார், இந்த டைரக்டரை மாற்றிடலாம்னு நான் சொன்னேன் ஸ்ரீகாந்த்கிட்ட. அவர் வேணான்ட்டார் சார், இருக்கட்டும் சார், இந்த டைரக்டரே இருக்கட்டும் சார் அப்படின்ட்டார். எனக்கு கதை பிடிக்கல சார் அப்படின்னேன். இல்லை சார் ஓரளவுக்கு பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் அந்த படத்தை நம்ம எடுத்தோம். இல்லைன்னா அந்த படம் வந்து நம்ம வேற ஒரு கதையை ரெடி பண்ணி எடுத்திருக்கலாம், அல்லது வேற ஒரு இயக்குனரையே வச்சு கூட நம்ம எடுத்துருக்கலாம். நான் அப்போ கூட சொன்னேன் சார், நம்ம அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், அதை கூட அந்த அட்வான்ஸை திருப்பி கேட்கவும் நம்ம போயிருட்டோம், நம்ம வேற ஆளும் வச்சுக்கலாம் சார் நான் சொன்னேன். இவர் தான் வந்து அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பின் காரணமாக இருக்கட்டும் சார், நம்ம இதுக்கு சார் ஒருத்தர் அனுப்புறதுன்னு சொன்னார். அதனால் ட்ராவல் பண்ண வேண்டியது சூழல் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நடந்தது அது ஒரு பெரிய கதை, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நான் இருந்த வரைக்கும் அவருக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன், கெடுதல் பண்ணதே கிடையாது. அவரும் என்னை வந்து எங்கேயுமே குறை சொல்லலை. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னை எங்கேயுமே அவர் வந்து யாரும் பேர் சொல்லி சொல்லு இல்லை இல்லை. அவங்க சித்தப்பா மீது அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. ஏன்னா மணிரத்னத்துக்கு வந்து அட்வான்ஸ் அவர் கேட்க ஒரு நாலேஜ் இல்லாமல் திருப்பி கொடுத்துட்டாரு. அப்புறம் இன்னும் பல விஷயங்கள்லாம் அவர் தலையீடு இருந்துச்சு, அதனால் வந்து நல்ல படங்கள் நமக்கு அமையாமல் போச்சுன்னு அவர் இன்றளவும் நினைக்கிறாரு, நம்புகிறார். அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. ஆனால் சொல்லும் பொழுது இன்னும் கிளாரிட்டியாக என் சித்தப்பா சுந்தரம் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இல்லாமல் போயிருக்கேன். அவர் சொல்லலை. இல்லை சார், இப்போ அவர் சுந்தர்ஜி பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்ல சார். இப்போ சுந்தர்ஜிகிட்ட கதை கேட்கும்போது மேனேஜர் என்கிட்ட ஃபஸ்ட்டு கதை சொல்லுங்கள்,
அதுக்கப்புறம் நீங்க ஸ்ரீகாந்த் கிட்ட பேசலாம்னு சொல்லியிருந்தாரு. அந்த டைம்ல நீங்க மேனேஜரா இருந்தீங்களா? இல்ல, நான் மேனேஜருங்கிறது கிடையாதுங்க. அவங்க சித்தப்பா வந்து வேறொரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவங்க என்ன பண்ணாங்க, சித்தப்பாவை கொண்டு வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவர் அந்த தொழிலை விட்டுட்டு இங்க வந்துட்டாரு. அவரு தான் அதுக்கப்புறம் அவருக்கு தேதி எல்லாம் பார்த்தாரு. நான் வந்து கூட ஒரு சப்போர்ட்டுக்கு இருப்பேன். இப்ப என்ன பண்ணுவாரு சார், அந்த கம்பெனில வந்து பேமெண்ட் வர வேண்டியது இருக்கு சார், கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அந்த மாதிரி வந்து பேமெண்ட்டு வராத கம்பெனியில் கொஞ்சம் அடிக்கடி போக வேண்டியதாக இருக்கும், அது பண்ணியிருக்கேன். அப்புறம் கதை கொஞ்சம் கேட்டு இந்த கதையை கொஞ்சம் ஃபைனல் பண்ணி கொடுங்க சார், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்க சார்ம்பாரு. நான் உட்காந்து கதை கேட்டிருக்கேன். சில பேர் வந்து மோசமான உப்புமா கம்பெனி ஆட்கள் வருவாங்க, இவங்களுக்கு தெரியாது சினிமா, ரெண்டு பேருமே புதுசு. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை சார் இவரை நம்பி போகாதீங்க, இவர் வந்து சரியான ஆள் கிடையாது, இந்த தயாரிப்பாளர் விட்ட பணமும் கிடையாது, படத்தை ஆரம்பித்து பாதியில் விட்டுருவார் அப்படின்னு சொல்லி பல பேரை வந்து பல பேர்ட்டு உங்களை காப்பாத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேலைகளை தான் நான் பண்ணேனே தவிர மேஜர் போர்ஷன் வந்து அவங்க சித்தப்பா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன். மற்றபடி இப்போ முதல் முதல்ல ஸ்ரீகாந்த் எப்படி பார்த்தீங்க, எப்படி அந்த பழக்கம் வந்து ஏற்பட்டது? எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தார் அவர், வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தார். நம்ம இப்போ பத்திரிகையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இவர் அப்போதான் ரோஜா கூட்டம் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாசமா ரெண்டு மாசமா ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம பத்திரிகையில இருக்கும் இருந்ததுனால இவர் ஆஸ்கார் பிலிம்ஸ் படத்தில் நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. அடடா, நம்ம வீட்டு பக்கத்திலேயே ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு நானா போய் அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் அவருடைய இன்டர்வியூ வந்து முதல் இன்டர்வியூ நான் தான் எழுதினேன், அதுக்கு முன்னாடி வெளியில வரல. அப்போ அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நேரத்தில் வந்து அவரை அப்போவே சில பேர் தொடர்பு கொள்வாங்க சினிமாவில் இருந்து. அவருக்கு யாரையுமே தெரியாது, சார் இந்த மாதிரி ஒருத்தர் பேசினார் சார் அப்படிம்பாரு. ஆனால் இல்லை சார், ரொம்ப நல்லவர், அவர் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமானவர், நீங்கள் அவருக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஃபோன் பண்ணி பேச சொல்லுவேன். அதுலலாம் வந்து பல பேருக்கு இவர் மேலே ஒரு வளரும்போதே ஒரு பெரிய இமேஜ் இருந்துச்சு. அப்படியே படம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு டைமில் டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் சண்டை வந்து படத்தை நிறுத்திட்டாங்க, படம் ட்ராப் ஆகி போச்சு. டைரக்டர் சசிக்கும் ஆஸ்கர் சண்டை வந்து இல்லை, அவரே சொல்லியிருந்தார் சார் ஏழு வாட்டி படம், ஏழு வாட்டி நின்றுச்சா, ஃபைனலாக ஒரு தடவை முற்றுப்புள்ளியே வச்சுட்டாங்க, படத்தை தூக்கிய போட்டார் ஆஸ்கர் ரவி. அவர் ரொம்ப பிடிவாதமான ஒருத்தர், அவர் படத்தை தூக்கிய போட்டார். அப்போ வீட்டுக்கு நான் போகும்போது எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு, கிட்டத்தட்ட வீடே ஒரு மாதிரி துக்க வீடு மாதிரி இருக்கு. நான் போய்ட்டு என்ன சார், எல்லாருமே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கீங்க, என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு ஒன்னே. அப்போ சொன்னார் சார், படம் ட்ராப் ஆகி போச்சு சார், இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் அப்படி எல்லாம் கிடையாது, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பேசி சரி பண்ணிடலாம். என்ன பிரச்சனைன்னா, இப்போ டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய சண்டையாகி போச்சு சார். டைரக்டர்லாம் வெளியில் போயிட்டார், டைரக்டரு கேமராமேனு எல்லாருமே காம்பவுண்ட் விட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆஸ்கர் ரவியை விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை வச்சு படம் பண்ணுறேன் ஸ்ரீ சார் கூப்பிட்றாரு, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார்னாரு. நான் சொன்னேன், இல்லை இல்லை, ஒரு தயாரிப்பாளர் தான் எப்போவுமே முக்கியம், தயாரிப்பாளர் கிடைக்கிறது தான் கஷ்டம், டைரக்டர் வந்து தெருவுக்கு 10 பேர் இருக்காங்க, அதனால் நீங்கள் வாங்க ஆஸ்கர் ஆஃபீஸ் போவோம், போய் ஆஸ்கர் காலில் விழுந்துருங்க நீங்கள். சார் நான் உங்களை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, காலேஜெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் சார், இத்தனை வருஷம் ஏதோ ட்ராவல் ஆகியிருக்கேன், நீங்கள் என்ன ஏமாத்துறாதீங்க சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு போய் ஒரு காலில் விழுங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் கூப்பிட்டு போயிட்டு நான் வெளியில் காரில் உட்காந்துட்டு அவர் உள்ளே அனுப்பிவிட்டேன். நான் சொன்ன மாதிரியே ஒரு போய் காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்ட பிறகு ஆஸ்கர் ரவி மனசு டக்குன்னு இழகிட்டார். ஐயா என்ன பண்ணார், சரி ரைட்டு, முதல் படம் வேற, ஆமாம் டைரக்டரை வர சொல்லியேன்னு சொல்லி அவரே வந்து திரும்ப டைரக்டரை கொண்டு வந்து அங்கே உட்காந்து பேச்ச பண்ணி படம் மீண்டும் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன, ஏன்னா ஒரு விஷயத்தை காதில் வாங்கிட்டு போகிறது முக்கியம் கிடையாது, அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறது தானே முக்கியம். அப்போ பரவாயில்லையே, இவர் ஏதோ நம்மளை லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறாரு அப்படின்ட்டு, சார் நீங்கள் இனிமேல் என் கூடவே இருந்துருங்க அப்படின்னாரு. நான் ஒரு பக்கம் பத்திரிகையை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் அவர் கூடவே இருந்தேன். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு, தொடர்ந்து நான் கிழக்கு கடற்கரை சாலை எடுக்கிற வரைக்கும் அவர் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கேன். பல விஷயங்கள் எங்களுக்குள்ளே எவ்வளோ நடந்திருக்கு, ரொம்ப ரொம்ப அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக நான் இருந்திருக்கேன். இப்போ கூட அவங்க அப்பா திருப்பதியில் இருக்கார், அவரை போய் பார்த்து அவங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு, போய் பார்த்துட்டு அவரை விசாரிச்சுட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர் அவங்க அப்பா, நான் அவரை வந்து என்னோட அப்பா அளவுக்கு நான் வச்சு மதிக்கிறேன். ஸோ அதனால தான் நான் போய் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டுலாம் நான் வந்தேன். ஸோ எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, சினிமா பணம்ங்கிறது வந்து ரெண்டு பேருக்கும் நடுவிலான ஒரு ஒரு நட்பை பிரிச்சிடும். பட் அப்படி தான் வந்து
நானும் அவரும் வந்துட்டோம்னு வைங்களேன். பட் எங்கே அவரை பார்த்தாலும் நான் போய் பேசுவேன். சார், அந்த பிரிதல் வந்து எப்படி சார் நடந்தது? படம் எடுக்கும்போது ஒரு பிரச்சனை வரும் இல்லைங்க. அந்த படம் வாய்ப்பு எப்படி சார் கிடைச்சது? என்னுடைய நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணார், அவர் படம் எடுக்கிறதுக்காக இங்கே வந்தார். அப்போ நான் சொன்னேன், நான் தான் ஸ்ரீகாந்த்கிட்ட இருக்கேனே, நானே இந்த படத்தை எடுத்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணுவோம்னு சொல்லி, அப்படி தான் அந்த நண்பருடைய உதவியோடு இவரை பேசும்போது டேட்டு தரவன் சார்னார். அப்புறம் ஸ்டான்லி வந்தார். அது அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கதை, அது ஒரு பெரிய இடியாப்பு சிக்கலான ஒரு கதைன்னு வச்சிங்களேன். அதுக்குள்ளே போனோம்னா நிறைய சங்கடங்களையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு, அதனால் அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறதில்ல. ஆனால் எங்கே பார்த்தாலும் நானே போய் முதல்ல அவரை பேசுவேன். சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படிமா, நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்கம்பாரு. இப்போ ரீசெண்டாக ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் பார்த்தேன், ஒரே ஃப்ளைட்டில் தான் வந்தோம், அது பேசிகிட்டே வந்தோம். ஸோ அதனால் நமக்கு அவருக்கும் எப்போவுமே முரண்பாடு இருந்தது கிடையாது. சினிமாங்கும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அவர் சொல்ல வந்தது முழுக்க முழுக்க அவங்க சித்தப்பாவை தான், நம்மளை கிடையாது. இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அவ்வளோ இப்போ நீங்கள் நிறைய நேர்காணல் கொடுத்துருக்கீங்க சார், அதில் சொல்லும் போது இந்த 2006 வந்து எனக்குடைய கருப்பு வருடம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதால் நிறைய கஷ்டப்படணும். நீங்கள் பேசும்போது அந்த கஷ்டம்லாம் என்னென்ன நமக்கே புரியுது சார். இது கஷ்டம் கிடையாது. இப்போ நான் சொன்னதெல்லாம் கஷ்டம் கிடையாது. படம் எடுத்த பிறகு நான் பட்ட ஒரு அவஸ்தை இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அவஸ்தையும் என் வாழ்நாளில் நான் பட்டதே கிடையாது. ஒரு ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக மதுரை ஏரியா வந்து 1,800,000 ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்குறார். நாங்கள் 20-22 லட்சமாக என்னமோ சொல்கிறோம், 1,800,000 ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்குறாரு. நான் வந்து சரி அதை ஃபைனல் பண்ணிடலான்னு இருக்கும் பொழுது ஸ்ரீகாந்த் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி, சார் ஆஸ்கர் ரவி படத்தை மதுரை ஏரியா வாங்கிக்கிறாரா, நீங்கள் போய் ரவியை பாருங்கள் சார்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் அவர் எப்போவுமே படத்தை வாங்குறேன்னு சொல்லிட்டு முத நாள் வந்து வேணான்னுடுவார், இது நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்காரு, அதனால் அவர் நம்பிக்கைக்குரியவர் கிடையாது சார், வேண்டாம் சார் நான் சொன்னேன். ஒரு சொன்னார், சார் என்னை லான்ச் பண்ண ப்ரொடியூசர் சார் அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு வேணும்னு, நீங்கள் எனக்காக பண்ணுங்க சார்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஆஸ்கர் ரவி பார்க்குறேன். நாங்கள் ரிலீஸ் டேட் வந்து 10 நாளில் வச்சுருக்கோம். இப்போ ஒரு டேட்டு, அதுலேருந்தும் 10 நாளைக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இது. எல்லோரையும் வித்தாச்சு, மதுரை மட்டும் விற்கல. 1,800,000 ரூபாய்க்கு அன்றைக்கி சைன் பண்ண போகிறேன், இந்த விஷயம் நடக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு போனோடனே அவர் என்ன சொன்னார், நான் படத்தை வாங்கிக்கிறேன், என்ன ரேட்டு சொல்கிறீங்கன்னார். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கம்பெனி சார், அவங்க 1,800,000 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணியிருக்காங்க, நான் அக்ரிமெண்ட்டே ரெடி பண்ண போகிறேன், அதுக்குள்ளே ஸ்ரீகாந்த் சார் சொன்னார், அதுக்காக வந்திருக்கேன் சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சரி ஓகேங்க, இன்றைக்கி விட்டுருங்க, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, ஏன்னா எனக்கு வேறு ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு 2 நாள் கழிச்சு நான் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன், அதே ரேட்டுக்கு போட்டுக்கிறேன்ட்டார். 2 நாள் போச்சு, மறுபடியும் 2 நாள் கழித்து போகிறேன். போனால், சார் 2 நாள் விட்டீங்க, இன்னொரு 3 நாள் சார் அப்படின்றாரு. 5 நாள் ஆயிடுச்சா, நான் ஒரு ஏரியா விற்காமலே வச்சுருக்கேன். ஆமாம், இன்றைக்கி 1,800,000ங்கிறது சின்ன ரேட்டு, அப்போது அன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ரேட் அது, 2006. அப்போது நான் வந்து, சார் ரிலீஸுக்கு இன்னும் 5 நாள் தான் சார், இன்னும் 2 நாள்ன்றாரு. என்னடா அதுன்னு சொல்லிட்டு, சரி ஸ்ரீகாந்த் சொல்லிட்டாரு நம்ம ஒன்றும் முடிவு எடுக்க முடியாதுன்ட்டு மறுபடி போகிறேன். ரிலீஸுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, சார் இந்த ரிலீஸ் டேட்னால் என்னால் வாங்க முடியாது சார், நீங்கள் இன்னும் 1 மாதம் ரிலீஸை தள்ளி வைங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், சார் எல்லார்ட்டையும் இந்த ரிலீஸ் டேட்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டேன், நான் இப்போ மாற்றினேன்னா எல்லாருமே பணத்தை குறைச்சிடுவாங்க, அது ரொம்ப சிக்கலாயிடும் சார். அப்போ எனக்கு வேணாம் படம் அப்படின்ட்டாரு. கடைசியில் எவ்வளோக்கு தெரியுமா மதுரை கொடுத்தேன், 50,000 ரூபாய்க்கு. 1,800,000 இங்கே இருக்குது, 50,000 இங்கே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ரிலீஸ் டைமில் பெரிய பிரச்சனையாகி ஒரே கடனாகி காலையில் தூங்கி ஏஞ்சோன்னா வீட்டு வாசலில் 20 கடன்காரன் நிற்பான், அவங்க முகத்தில் தான் நான் முழிப்பேன். அப்படியே 6 மாதம் ஓடிச்சு, இங்கே ஓடி அங்கே ஓடி வாழ்க்கையில் நான் படாத துயரமெல்லாம் பட்டது அந்த நாள் தான். இப்போ கூட யாராவது வந்து ஒரு 10 கோடி இருக்குங்க ஒரு படம் எடுக்கலாமான்னு கூப்பிட்டா கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வாங்க. பல பேர் அதுமாரி அனுப்பியிருக்கேன், பல பேர் அதற்கப்புறம் என்னை தேடி, சார் ஒரு உங்கள்கிட்ட அனுபவம் இருக்குது, எங்கிட்ட பணம் இருக்குது, வாங்க படம் பண்ணலான்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. வரவே வராது, இந்த காசை பத்திரமாக வச்சுட்டு ஊரோடு போயிடு அப்படின்னு பல பேரை தடுத்து நிறுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து அனுபவம் எனக்கு கிடைச்ச ஒரு படம், இது மாதிரி நிறைய இருக்குது. இல்லை சார், இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு, அதுலேருந்து கடந்து வர்றதே பெரிய விஷயம். இப்போ கடந்து வந்து அந்த விஷயத்தை பேசுறது இருக்குல்ல, அது ரொம்பவே பெரிய விஷயம்னு சொல்லி சொல்லுவாங்க சார். நான் எங்கேயுமே பேசுறதில்லை. இப்போ நீங்கள் கேட்டதுனால அதுவும் அவர் தொடர்பான பல ரூம் இங்கே போயிட்டுருக்கு, நமக்கு அவருக்குமான பிரச்சனைகளை பற்றி பல பேர் பேசுறதுனால
கொஞ்சம் வெளிப்படையா பேசுங்கன்னு பேசுங்க. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட நேரம் போகுது. நன்றி, நன்றி.